எல்லாருக்கும் வணக்கங்க. நாம இன்னைக்கு அகஸ்தியா குடியில் பார்க்க போறது பார்க்கும்போதே சாப்பிட்லான் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான இறால் தொக்கு தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சேனல்ல வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, மறக்காம நம்ம அகஸ்தியா குடில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ இந்த இறால் தொக்கு செய்யறதுக்காக நம்ம ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக சோம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு. அடுத்தது ஒரு ரெண்டு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதிலே சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா வணக்கி விடுங்க. இது வணங்கும் போதே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா கிள்ளி இதில் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவும் கீறி சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி வெங்காயம் வணங்கும் போது இந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்து வணக்குனீங்க அப்படின்னா அதோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போக நல்லா வணக்கி விட்டுறணும். நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்துல அப்படின்னாலும் பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதோட பச்சை வாசனை போக நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ இது வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு 6 தக்காளி அளவு நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த தக்காளி விழுதையும் இதுலேயே சேர்த்திக்கலாம். உங்களோட குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தக்காளி வந்து அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சேர்த்திக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த எசன்ஸ் கொடுக்கறதே நமக்கு இந்த தக்காளி தான் கொடுக்கும். அதனால் உங்கள் குழம்போட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம தக்காளியை கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ சேர்த்திக்கலாம். இந்த தக்காளியெலாம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. பாதி தூரம் வணங்கினதுமே அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சிருச்சு. இந்த டைமில் தான் நம்ம இறால் சேர்க்கணும். இப்போ இந்த இறால் சேர்க்கும் போது நீங்கள் அதை கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்ததுக்கு அப்புறமா இறால் சேர்த்திக்கோங்க. அந்த தண்ணியோடு சேர்த்துனீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். இந்த இறால் சேர்த்துனதும் நல்லா நம்ம வணக்கி விட்டுறலாம். இறால் நீங்கள் சுத்தம் பண்ணும்போதும் எப்படி நம்ம மீனெல்லாம் சுத்தம் பண்ணுவோமோ அதே மாதிரி மஞ்சத்தூள், உப்பு, லெமன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவிட்டு அப்புறமா நம்ம சேர்த்திக்கணும். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூளுங்க. இது உங்களுக்கு தேவையில்லை, காரம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. இந்த கரம் மசாலா பவுடரும் அதே மாதிரி நம்ம குழம்பு மிளகாய்த்தூளும் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வணங்கி அதோட பச்சை வாசனை போக சுருண்டு வரும் லைட்டாக அடிப்பிடிக்கிற டைமில் நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக சேர்த்திடக்கூடாது. ஏன்னா நம்ம தொக்குங்கிறப்ப அந்த தொக்கு பதத்துக்கு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துனா அது குழம்பு மாதிரி போயிடும். இப்போ மூடி வச்சாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்லேயே வச்சு சின்ன அடுப்புக்கு மாற்றி விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த இறாலும் நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து ஒரு 1/2 லெமனில் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டு கொத்தமல்லி தூவி நல்லா கலரி விட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளோட இறால் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி இறால் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கோங்க. நம்ம சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்து நம்ம இறக்கும் போதே அதோட இறால் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு சில இறால்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இந்த இறால் தொக்கை வந்து நல்லா சுட சுட சாதத்துக்கு நல்லா சுட சுட இட்லியெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா
மறக்காம நம்ம அகஸ்தியா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.